ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் நியூஸ் சோசியல் புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசன் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு லெசனாக போட்டுகிட்ருந்தோம் லெவன்த்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வால்யூம் ரெண்டுமே வந்து முடிச்சாச்சு ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பாடமாக வந்து பார்த்துக்கங்க டோட்டலாக பத்தொம்போது பாடங்கள் வந்து இருந்துச்சு ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செவன்த்து வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் கான் எந்த அரசரின் அவையில் வரலாற்று அறிஞராக இருந்தார் ஆன்சர் வந்து அவுரங்கசீப் அரசவையில் காஃபிகான் வந்து அவுரங்கசீப் அரசவையில் வரலாற்று அறிஞராக வந்து இருந்திருக்காரு விசுவாசம் உள்ளவராக இருத்தல் இலாப நோக்கம் இன்மை ஆபத்துக்கு அஞ்சாமை ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல் விருப்பு வெறுப்பின்றி இருத்தல் நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை நேர்மையுடன் எழுதுதல் வரலாற்று ஆசிரியரின் கடமை இது எல்லாமே வந்து வரலாற்று ஆசிரியரின் கடமை என்று கூறியவர் காஃபிகான் வரலாற்றை அறிய முதல் நிலை சான்றுக்கு உதாரணம் வந்து கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் நாணயம் மற்றும் நினைவு சின்னங்கள் இது எல்லாமே வந்து முதல் நிலை சான்றாக இருக்கு எதனை அறிவதற்குன்னா வரலாற்றை அறிவதற்கு வரலாற்றை அறிய இரண்டாம் நிலை சான்றாக இருப்பது இலக்கியங்கள் குறிப்புகள் சுயசரிதை நூல்கள் கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் எந்த பட்டயம் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் செப்பு பட்டயம் கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் எந்த பட்டயம் வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது செப்பு பட்டயம் பதிமூணாம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமியர் பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாக விலை உயர்வு பெற்றது எதுனா செப்பு பட்டயம் செப்பு பட்டயமானது இந்த பதிமூணாம் நூற்றாண்டில் இஸ்லாமியர் பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாக வந்து விலை உயர்வு பெற்றது செப்புப்பட்டயம் விலை அதிகமாக இருந்ததால் அதற்கு மாற்றாக குறைந்த செலவில் வந்து எவையெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலை காகிதம் திருவாலங்காடு செப்பேறு யாரை பற்றி கூறுகிறது முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி கூறுவது வந்து திருவாலங்காடு செப்பேடு அன்பில் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது சோழன் அன்பில் செப்பேடு வந்து யாரை பற்றி கூறுகிறது சோழன் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்து கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை பற்றி கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்கள் காலத்தில் பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் வந்து எவ்வாறு இருந்ததுன்னா வேளாண் வகையை சேர்ந்ததாக வந்து இருந்தது சோழர் காலத்தில் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்ம தெய்யம் என்று அழைக்கப்பட்டது சோழர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்ம தெய்யம் என்று அழைக்கப்பட்டது சோழர்கள் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து சாலபோகம் என்று அழைக்கப்பட்டது சோழர்கள் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம் என்று அழைக்கப்பட்டது சோழர்கள் காலத்தில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் என்று அழைக்கப்பட்டது இல்லை யாருடைய காலங்கள் உடைய காலங்கள் சோழர்களின் காலங்களில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் என்று அழைக்கப்பட்டது சோழர்களுடைய காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டது பிராமணர்களுக்கு பிரம்ம தெய்யம் என்று அழைக்கப்பட்டது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக சாலபோகம் நிலம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது தேவதான நிலம் சமண சமய நிறுவனங்களுக்காக கொடையாக வழங்கப்பட்டது பள்ளிச்சந்தம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொருத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம் அதனால் நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சோழர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட நிலங்கள் இந்தியாவில் கட்டிடக்கலையின் வளைவுகள் ஒடுங்கிய வடிவ கோபுரம் மற்றும் குவிமாடம் போன்றவற்றை கட்டிடக்கலையில் அறிமுகம் செய்தவர்கள் வந்து டெல்லி சுல்தானியர்கள் கஜராஹோ கோவில் எங்கு அமைந்துள்ளது மத்திய பிரதேசம் கஜராஹோ கோவில் வந்து மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது தில்வாரா அபுகுன்று கோவில் எங்கு அமைந்துள்ளது ராஜஸ்தான் அபுகுன்று கோவில் அமைந்துள்ளது வந்து ராஜஸ்தான் கொனார் கோவில் எங்கு அமைந்துள்ளது ஒடிஷா கொனார் கோவில் வந்து ஒடிஷாவில் அமைந்துள்ளது சார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது ஹைதராபாத் சார்மினார் மசூதி வந்து ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லக்ஷ்மியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்தவர் முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லக்ஷ்மியின் வடிவத்தை பதிப்பித்து தன்னுடைய பெயரையும் பொறிக்க செய்தவர் வந்து முகமது கோரி டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தை அறிந்து கொள்ள எந்த செப்பு நாணயம் பயன்பட்டது ஜிட்டல் சுல் டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்வதற்காக எந்த செப்பு நாணயம் பயன்பட்டது ஜிட்டல் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் இல்துமிஷ் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் இல்துமிஷ் ஒரு ஜிட்டல் என்பது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது ஒரு ஜிட்டல் என்பது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது நாற்பத்தி எட்டு ஜிட்டல் என்பது ஒரு வெள்ளி டங்காவிற்கு சமம் பக்தி இலக்கியம் தொடக்கத்தில் எங்கு தோன்றியது தென்னிந்தியாவில் பக்தி இயக்கம் வந்து தொடக்கத்தில் தென்னிந்தியாவில் தோன்றியது யாருடைய காலம் பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுது சோழர்களின் காலம் சோழர்களின் காலம் பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுது பதினைந்தாம் நூற்றாண்டில் பக்தி இயக்கத்தால் கவரப்பட்ட கவிஞர் கபீர்தாஸ் பதினைந்தாம் நூற்றாண்டில் பக்தி இயக்கத்தால் கவரப்பட்ட கவிஞர் கபீர்தாஸ் இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று கல்ஹனரின் ராஜ தரங்கினி என்ற சான்று அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட கவிஞர் வந்து மின்கஜ் உஸ் சிராஜ் மின்கஜ் உ சிராஜ் எழுதிய நூல் தபஹத் இ நஸ்ரி முகமது கோரியின் படையெடுப்பு தொடங்கி கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாம் ஆண்டு வரையிலான நிகழ்வுகளை பற்றி கூறும் நூல் தபஹத் இ நஸ்ரி இல்துமை இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து வந்த ஹசன் நிஜாமி என்பவர் எழுதிய நூல் தாஜ் உல்மா அசீர் டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைப்பு பெற்ற முதல் நூல் வந்து தாஜ் உல்மா அசீர் இந்த தாஜ் உல்மா அசீர் என்ற நூலானது டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை பற்றி கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் முகமது பின் முகமதுப்பின் கரசவையில் இருந்த ஜியா உத் பரணி எழுதிய நூல் வந்து தாரிக் இ ஃப்ரெஷோகி தாரிக் இ ஃப்ரெஷோகி என்பது துக்ளக் கரசவையில் இருந்த ஜியா உத் பரணி எழுதிய நூல் பதினாறாம் நூற்றாண்டில் பாபர் எழுதிய சுயசரிதை நூல் வந்து பாபர் நாமா என்று அழைக்கப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் பாபர் எழுதிய சுயசரிதை வந்து பாபர் நாமா அயனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்களை எழுதியவர் அபுல் பாசல் ஜஹாங்கீர் எழுதிய சுயசரிதை நூல் தசுக் இ ஜஹாங்கிரி தபக் தபகத் இ அக்பரி என்னும் நூலை எழுதியவர் வந்து நிஜாமுதி அகமத் பதானி எழுதிய நூல் தாரிக் இ பதானி இது வந்து பதானியினுடைய வரலாறுகளை பற்றி சொல்லுது பதானி எழுதிய தாரிக்கி பதானி என்ற நூலில் யாரை பற்றி கூறப்படுதுனா அக்பரை பற்றி வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி மார்க்கோபோலோ யாருடைய காலத்தில் தமிழகம் வந்தார் பாண்டியர்களின் காலத்தில் அரேபியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் வந்த கப்பல் எந்த துறைமுகத்தில் நிறைந்து இருந்ததாக மார்க்கோபோலோ வந்து கூறினார் ஆன்சர் வந்து காயல் துறைமுகம் தமிழகத்தில் காயல் துறைமுகம் தற்போது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த நாட்டில் இருந்து குதிரைகள் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது என்று போல சொல்லியிருக்காருன்னா வாரசீகத்தில் இருந்து கஜினி மாமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் வந்த அல்பரூனி இந்தியா வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து தங்கியிருந்தார் ஆன்சர் பத்து ஆண்டுகள் அல்பருனி சமஸ்கிருதத்தை கற்று எழுதிய நூல் தாகுயக் ஹிந்த் அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதுதா இபன் பதுதா எழுதிய பயண நூல் வந்து ரிக்லா ரிக்லா என்பது பயணங்கள் முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியில் இருந்து எங்கு மாற்றினார் ஆன்சர் தேவகிரிக்கு தௌலதாபாத்தில் இருக்க தேவகிரிக்கு வந்து மாற்றியிருக்காரு முகமது பின் துக்லக் தலைநகரை இருந்து தேவைகிற்கு மாற்றி டெல்லியை காடாக்கினார் என்று கூறியவர் இபன் பதுதா நிகோலோ கோண்டி என்னும் இத்தாலிய பயணி ஆயிரத்தி நானூற்றி இருபதாம் ஆண்டு எந்த நாட்டிற்கு வந்தார் ஆன்சர் விஜயநகர பேரரசுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரில் இருந்த அப்துல் ரசாக் எந்த நாட்டிற்கு வந்தார் ஆன்சர் விஜயநகர பேரரசு போர்ச்சுகீசிய பயணியான டோமிங்கோ ஃபயர்ஸ் விஜயநகருக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்க இடைக்காலம் என்பது கிபி எழுநூறுலருந்து கிபி ஆயிரத்தி இரநூறு வரை பின் இடைக்காலம் என்பது கிபி ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் சோசியல் நியூ புக்கில் இருக்கிற முதல் பாடத்தில் லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடம் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து